ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கடலில் பிடிச்ச மீனை வச்சு குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு மட்டும் இல்லை, இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மா தான் குழம்பு வச்சாங்க. இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, எப்படி வச்சா டேஸ்ட்டாக இருக்கும், உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடலில் பிடிச்ச மீனை வச்சுருக்கோம். இந்த மீனுக்கு பேர் என்னென்னா ஓரா மீன். கடலில் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ரொம்பவுமே டேஸ்டான மீனுனா இந்த ஓரா மீன் தாங்க. இந்த மீன் எந்த அளவுக்கு டேஸ்ட்டோ அந்த அளவுக்கு இந்த மீனில் உள்ள முள்ளும் விஷமானது. ஏன்னா குத்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பயங்கரமாக கடுக்கும், அந்த வழியை தாங்கவே முடியாதுங்க. அதனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இதெல்லாம் இருக்கணும். அது மாதிரி இந்த மீன் வந்து லைட்டாக வெடுக்கடிக்கும். வெடுக்கடிக்காத அளவுக்கு தான் நம்ம இதை குழம்பு வைக்கிறதோ பொறிக்கிறதோ எப்படி இருந்தாலும் இதை வந்து கொஞ்சம் நல்லாவே சுத்தமாக க்ளீன் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இந்த மீனை கேர்ஃபுல்லாக நறுக்கிட்டு இருக்காங்க. அந்த மேலே உள்ள முள்ளை நறுக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி மண்டையை வைக்கணும். இந்த மீனுக்கு மண்டை தான் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வயிற்றில் உள்ள குடலை ஃபுல்லாக எடுத்து வெளியே போட்டணும். அதுக்கப்புறம் அந்த வால், அதுக்கப்புறம் அந்த முள் எல்லாத்தையுமே நறுக்கி வெளியே போட்டுறணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல இந்த மீன் வந்து வெடுக்கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு சட்டியில் போட்டு கல்ல உப்பு போட்டு அந்த மீனை வந்து நல்லா உரசிக்கணும், அதாவது நல்லா இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கல் சொறிகல் மாதிரி வச்சுருக்கோம், அந்த கல்லில் போட்டு அதோட உடம்பு நல்லா கர 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 கரன்னு தேய்க்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் உள்ள வெடுக்கு போகும். குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது, வெடுக்கடிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எவ்வளோ ரஃபாக அந்த கல்லில் வந்து எங்கள் அம்மா அந்த மீனை வந்து க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணால் தான் அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், வெடுக்கடிக்காமலும் இருக்கும். மக்கள்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கழுவுன மீனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது வெட்டி வச்சுருக்கோம். பொறிக்கிறதுக்கு தனியாக மீன் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து புளிக்கரைசல் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். சட்டியில் அடுப்பை வச்சாச்சு, சாரி அடுப்பில் சட்டியை வச்சாச்சு. அதில் எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம் போட்டிருக்கோம். அது லைட்டாக பொன்னிறமாக வரும்போது நம்ம சோம்புவை மேலாப்பில் போட்டணும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை உள்ளே போட்டுருணுங்க. உள்ளே போட்டு நல்லா கிண்ட வேண்டியதுதான். வெங்காயம் லைட்டாக வெந்து வந்த பின்னால் மிளகாயை போட்டணும். மிளகாயை போட்டதுக்கப்புறம் தக்காளியும் போட்டணும். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கொதி வர வரையிலும், அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா லைட்டாக அந்த காய்கறிகள் வந்து வேகிற வரையிலும் நல்லா போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பெஷலாக அரைச்சி வச்ச மிளகாப்பொடி. இது வந்து நாங்களாகவே ப்ரிப்பேர் பண்ண ஒரு மிளகாப்பொடிங்க. இதோட டேஸ்ட்டு உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த மிளகாப்பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு தனியாக நான் அனுப்புகிறேன். இது வந்து மீன் குழம்புக்குமே தனியாக ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணதுங்க. ஸோ இதோட டேஸ்ட்டு உண்மையிலுமே வேறு லெவலாக இருக்கும். அதுவும் இதை எண்ணெயிலேயே போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அந்த காயோடைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்போ தான் மீன் குழம்புக்குன்னு தனி டேஸ்ட்டே வரும். ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது. தீயிறதுக்கு முன்னாலேயே நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் புளிக்கரைசல், அதை லைட்டாக ஊற்றி கிண்டிக்கணும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், புளிக்கரைசல் கரைக்கும் போதே நீங்கள் லைட்டாக உப்பும் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு குழம்போட சுவையை வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே ஒரு லைட்டாக ஒரு கொதி மாதிரி கொதிக்கும், அப்போ கரைச்சி வச்ச எல்லா புளிக்கரைசலுமே உள்ளே ஊட்டிடணுங்க. இதுதான் ஃபைனல் டச்சு. இதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது, அதையும் நான் அப்புறமா சொல்கிறேன். நல்லா கொதித்து வந்த பின்னால் என்ன பண்ணணும், நம்ம முருங்கைக்காய் வெட்டி வச்சுருப்போம், அந்த முருங்கைக்காயவும் மீனையும் உள்ளே போட்டணும். என்ன மீன் வச்சுருந்தாலும் இதே மெத்தடில் பண்ணி பாருங்கள், குழம்பு உண்மையிலுமே வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொன்று, ஒரு கொதி வந்த பின்னால் தேங்காய் கரைச்சி ஊற்றுவாங்க. தேங்காய் கரைச்சி ஊற்றவே கூடாது. தேங்காய் கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா அது கெட்ட கொழுப்பாக மாறிடும், இன்னொன்று டேஸ்ட்டும் போயிடும். தேங்காய் கரைச்சி ஊற்றவே கூடாதுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பொரியலுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மீனையுமே நீங்கள் நல்லா பாருங்கள், அதுலேயுமே நம்ம மசாலா தடவிருக்கோம். இதுக்குமே ஒரு தனிப்பட்ட மசாலா நாங்கள் சேர்க்குறோம். அந்த மசாலா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், அது எப்படி செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஃபைனலாக நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீன் குழம்பும் நல்லாவே கொதிச்சிருச்சு, நம்ம அடுப்புலேருந்து இறக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சமைச்ச சாப்பாட்டை நம்ம போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஓரா மீன் பொறிச்சு வச்சுருக்கோம், பெரிய பெரிய மீனாக. டேஸ்ட்டு பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. சோறு குழம்பு, புளி, முருங்கைக்காய் இது எல்லாம் போட்டிருக்கா குழம்புல. நண்பர்களே, இங்கே பாருங்க முருங்கைக்காயை. இந்த முருங்கைக்காயை எடுத்தாக நம்ம பாக்கியராஜன் நினைவு தாங்க வருது. நான் படத்தில் திம்பார்ல அடாடாடாடாடாடா, அதுவும் அருமையாக வந்திருக்குங்க. எச்சூறு தான், நான் சொல்லும் போது எங்கள் அம்மாவுக்கே எச்சூறு தாங்க. அந்த புளி, முருங்கைக்காய், அந்த முருங்கைக்காய் வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கியிருக்கு. அந்த டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. அடாடாடாடாடாடாடா, இதை தின்னு பார்ப்போம். மீன், குறைச்ச மீன்,
ஓரா மீன் ஓரா மீன் தாயா, அந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க, செம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வேணும்னா கண்டிப்பாக வாங்க, ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி வாங்க, உங்களுக்கு இதே மாதிரி ஆக்கி போடுறோம்.